வெண்டிங்க பிரட்டல் கறியோட வந்திருக்கிறேன். இந்த வெண்டிங்க பிரட்டல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ அந்த வெண்டிக்காய் கறி செய்கிறதுக்கு நான் அதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சு அந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து வெண்டிக்காய் எடுத்து கழுவிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். 210 கிராம் வருது. இதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். நான் முதல் அரைவாசி தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் வடியாக பொறிப்படாது. ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் பொறிச்செடுப்போம். ஒரு 5 நிமிஷமா அதுல இருந்து பொரிஞ்சோன்னு இருக்கு, பட் எண்ணெய் வந்து பொரிய விடணும். ஸோ லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை பொரிய விடுவோம். 8 நிமிஷமா மீடியம் ஹீட்ல வச்சு பொரிச்சிருக்கோம். இந்த எப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இறக்கி எடுப்போம். நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல வந்து இதை இறக்கி இருக்கிறேன். நான் இப்படி வரைக்கும் இதை இறக்கி இருங்கோ. பாகலும் உருவா பொறிக்காய்ங்க அடி கைக்கும். இந்த இருக்கு இப்படி பொறிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்செடுக்க போறேன். இந்த இருக்கு இது எல்லாத்தையும் நான் இப்படி பொறிச்சிருக்கிறேன். இப்படி பொறிச்சா பிறகு வெண்டிக்காய் காய் செய்யறதுக்கு நான் இதுல வந்து என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு இதை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு வந்து இப்படி லைட்லியாக வடிச்சு கொண்டு வரையிக்க இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது. இந்த பெருஞ்சீரத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 பெரிய சோப்பு வெங்காயம் எடுத்து நான் மெல்லிசாக வெட்டிலிருந்தால் ஒரு அளவுக்கு திக்காக வெட்டியிருக்கிறேன். இது வந்து மெல்லிசாக வெட்டுறையில். ஸோ இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் 2 பெரிய பச்சை மிளகா எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 5 உள்ளிப்பல் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3.5 நிமிஷம் பதங்க விடுவோம். ஸோ 3.5 நிமிஷம் வதங்க விட்டுனா அந்த 3.5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து 1 மீடியம் தக்காளி பழம் இருக்குது. அல்லாடி 90 கிராம் வருது. இப்போ இதே இதில் போடுங்க. இந்த பொறிச்சு வச்சிருக்கிற இந்த வெண்டிக்காயை இதில் போடுங்க. தேவைக்கு அளவான உப்பு போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் திக்காக புளிஞ்சு வச்சுருக்கேன். பழப்புளி 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் விட போகிறேன். வித்தியாசமாக வைக்கிற வெண்டிக்காய் கறி. ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஒன்றும் வரல. இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்ட்லியாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு நான் ஹீட்டை வந்து சொன்ன மாதிரி மீடியத்துக்கும் லோக்கு மட்டும் வச்சிருக்கேன். மூடி போட்டு 3.5 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் இப்படியே விடுங்க தூள் வாசனம் அடங்குறதுக்கு. ஆனால் இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமா இதை நான் மூடி போட்டு வதங்க விட்டு நான் இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசிக்காம லைட்லியா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் விட போறேன். இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலியா வந்து 4 நிமிஷம். ஸோ நீங்க திறந்து பாருங்க தூள் வாசனம் இருந்ததுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மூடி விடுங்க. பட் எனக்கு வந்து இது ஓகே. இனி மூடாம திறந்து போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். மீடியத்துக்கும் லோ ஹீட்ல இடையில வச்சு இப்போ ஒரு 2.5 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்குது. வெண்டிக்காய் வந்து கூட வந்து மசிச்சு பிரட்டாதீங்கோ. இது பிரட்டல் கறையினுடைய நைஸா இருக்கணும். முதல் கண் சாப்பிட்றபடியா இதை வந்து நல்ல இன்னைக்கு சாப்பிட்ற டைம் வந்து நல்ல வடிவா இருக்கணும்னு சொன்னா அந்த வெண்டிக்காய் வந்தா கரைய விடாதீங்கோ. 2 நிமிஷம் வதங்க விடுவோம். நீங்க உப்பை செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இன்னொரு 2.5 நிமிஷம் ஆயிருக்கு. சோ டோட்டலி வந்து நான் 5 நிமிஷம் வந்து திறந்து போட்டு நான் இதை வந்து வதங்க விட்டேன். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சோ இதுதான் நான் ஒரு விதமா வித்தியாசமான விதமா செய்யற வெண்டிக்காய் பொரிச்ச பிரட்டல் கறி செய்து முடிஞ்சது.